வணக்கம் மக்களே, பிக்பாஸ் லைவ்ல வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோமோக்கான டாஸ்க் வந்திருக்கு. என்ன டாஸ்க்னு பார்த்தீங்கன்னா, உன்னை போல் ஒருவன் அப்படின்ற டாஸ்க். இந்த டாஸ்க்கை கூட பிபி கண்டஸ்டன்ட்ஸ் பண்ணதை வச்சு காப்பி பண்ணி போட்டாங்க மக்களே. நேற்று தான் வந்து ரவீனா மற்றும் மணி வந்து கூல் சுரேஷை கெட்டப் போட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை பார்த்து இதை வச்சே ஒரு டாஸ்க் உருவாக்கலாம் போல இருக்கே, இந்த ஐடியா நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி இவங்க ஐடியாவை எடுத்து உருவாக்கி ஒரு டாஸ்க்கை போட்டாங்க. என்ன டாஸ்க் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ பெண்கள் வந்து ஆண்களாக மாறணும், ஆண்கள் வந்து பெண்களாக மாறணும். இதில் ஒரு விபரீதம் என்னென்னா, பெண்கள் 7 பேர் தான் இருக்காங்க, பட் ஆண்கள் 8 பேர் இருக்காங்க. ஸோ அதில் ஒரு ஆண்களை வந்து அன்இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் அப்படின்ற கேட்டகரியில் எலிமினேட் பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு குரூப் டிஸ்கஷன் நடந்தது. இதில் தான் உள்குத்து இந்த புள்ளி கேங்கோட கூட்டணி, அந்த கூட்டணி இருந்தால் என்ன பண்ண முடியும் அப்படின்றது கிளியராக காமிச்சிருக்காங்க. அன்இன்ட்ரெஸ்டிங் கேரக்டராக இந்த வீட்டில் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவரை வச்சு கண்டென்ட்டே எடுக்க முடியாது. இது பண்ணுற மாதிரி பேசிஸ்னால் அவரை மாதிரி கெட்டப் போட்டால் நம்மளால் அவருடைய மேனரிசம் எடுக்க முடியாது. இன்ட்ரெஸ்டே இல்லாத கேரக்டர் அப்படின்ற கேட்டகரியில் வந்து பூர்ணிமா முதல்ல வந்து தினேஷ்ன்றாங்க. ஏன்னா தினேஷ் மேலே அவ்வளோ காண்டு பூர்ணிமாவுக்கு, இதுதான் சான்ஸுன்ற மாதிரி தினேஷ்ன்றாங்க. ஸோ மெஜாரிட்டியாக ஃபஸ்ட்டு 7 பெண்களில் மெஜாரிட்டியாக ஓட்டிங் போகும்போது 3 பேர் பிராவோ சொன்னாங்க முதல்ல, 2வது 2 பேர் வந்து தினேஷை சொன்னாங்க, அர்ச்சனா மற்றும் விசித்ரா வந்து விக்ரம் சொன்னாங்க. விக்ரம் வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்து என்ன பண்ணானே தெரில, அன்இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர்னாவே விக்ரம் தான், வேறு யாரும் கிடையாது அப்படின்ன மாதிரி இவங்க ஓப்பனாக சொல்கிறாங்க. இதுக்கு விக்ரம் சொன்னதுக்கு ஜோவிக்கெல்லாம் மட்டும், அவன் சூப்பரான கேரக்டருங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க, செமையாக பண்ணுவாங்கன்ற மாதிரி உடனே புள்ளி கேங் வந்து விக்ரமுக்கு அப்படி முட்டு கொடுக்குது. என்ன பண்ணுறா, தனி இந்த வீட்டில் வந்தே ஒன்றும் பண்ணலடா, இதில் வேறு அந்த கேங் அப்படியே முட்டு கொடுக்குதுங்க, கூட இருக்கிறதால முட்டு கொடுக்குறாங்க. இதே விஷ்ணு தினேஷ் வந்து தனியாக விளையாடி இருக்கார், தனியாக ஒரு சில இடத்துலாம் நல்லாவே தெரிஞ்சிருக்காருங்க, விக்ரம் எதுவுமே தெரிலங்கன்ற மாதிரி அர்ச்சனா சொல்கிறாங்க, விசித்ரா சொல்கிறாங்க, கேட்கல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, திருப்பி ஒரு டிஸ்கஷன் போச்சு. டிஸ்கஷன் போயிட்டு என்ன பண்ணிட்டாங்க, 3 அப்படின்னு பார்த்தா கூட பிராவோ தானே முதல்ல வரணும் டிஸ்கஷன் பண்ணால், 3 ஓட்டில் இருந்தார். என்ன பண்ணிட்டாங்க, ஓவரால் ஓட்டிங் படி பிராவோ 3 ஓட்டு அதிகமாக இருக்கார்ல, அப்போ பிராவோ கொடுக்க வேண்டியதானே. அந்த இடத்துல திருப்பி ரீ ஓட்டிங் போய் 5 பேர் அப்படியே டேரெக்டாக, அந்த 5 பெண்களும் டேரெக்டாக வந்து அப்படியே தினேஷுக்கு மாற்றிட்டாங்க. இன்னும் 2 பேர் விசித்ரா மற்றும் அர்ச்சனா மட்டுமே ஓல்டில் இருந்தாங்க. எதுக்கு, விக்ரம்லேயே இருந்தாங்க, நாங்கள் மாற்ற மாட்டோங்க, விக்ரம் தாங்க அன்இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. அந்த சடனாக அப்படியே 5 பேரும் ஒரே பேரை மாற்றி சொன்னதே ஒரு வேஸ்ட்டு. இதில் கானாபாலா இருக்காரு, விக்ரம் இருக்காரு, பிராவோலாம், இவங்கெல்லாம் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணிட்டாங்க இந்த வீட்டில் வந்து, இன்ட்ரெஸ்டிங்காக என்ன தனித்துவமாக என்ன பண்ணாங்கன்னு சொல்லுங்கள், ஒன்றுமே தெரியல. ஏன்னா அவங்கெல்லாம் அவங்க கூட்டணியில் இருக்கிற ஆட்கள், அதனால் அவங்கள சொல்ல மாட்டாங்க அப்படின்றது கிளியராக தெரிஞ்சிச்சு. அந்த இடத்துல விசித்ரா ஒரு பிளாஸ்ட், அதெல்லாம் ஓட்டிங் 5 வந்துருச்சுல, இதுக்கு மேலே வந்து பேசிகிட்டு இருக்காத வந்துரு அர்ச்சனா அப்படின்ற மாதிரி விசித்ரா அங்கேயே டேரெக்டாக ஒரு பல்ப் மூமெண்ட் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஓட்டிங் மெஜாரிட்டி வந்துருச்சுல, இதுக்கு மேலே பேசாத கம்மன் வந்துருன்றாங்க. அதுக்கப்புறம் அர்ச்சனா ஆர்குமெண்ட் பண்ணி அவங்ககிட்ட புரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்க, இல்லைங்க விக்ரம் இதெல்லாம் பண்ணியிருக்காருங்க, தினேஷ் எல்லாம் வேஸ்ட்டுங்க அப்படின்ற மாதிரி தினேஷ்க்கு எதிராக போட்டு தினேஷே இந்த டாஸ்க்லேருந்து எலிமினேட் பண்ணது முழுக்க முழுக்க இந்த புள்ளி கேங் தான், ஓகேங்களா. ஸோ அந்த புள்ளி கேங் பண்ணதால் அதுக்கப்புறம் புள்ளி கேங்கு திரும்பி அடிக்க போகிறாருன்னு நான் நினைக்கிறேன். அவர் இதை எலிமினேட் பண்ணவனே சொல்லிட்டார், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் பார்த்துக்கிறேன், என்ன பண்ணுமோ நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி தினேஷ் ஓப்பனாக சொல்லிட்டாரு. அர்ச்சனாவை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க, இந்த காரணத்தால் தான் உங்களை இது பண்ணாங்கன்ற மாதிரி ஜென்ரலாக சொல்லிட்டு, 2 ஓட்டு உங்களுக்கு போட்டோம், நான் அர்ச்சனா மற்றும் விசித்ராமா தான் உங்களுக்கு ஓட்டு போட்டோம், மற்ற யாருமே ஓட்டு போடலன்றத டேரெக்டாக சொல்லிட்டாங்க. ஸோ அந்த புள்ளி கேங் வந்து அங்கே டேரெக்டாக எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க. இதில் எந்த ஆண்கள் எந்த கேரக்டரை சூஸ் பண்ணாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து விஷ்ணு வந்து மாயாவை சூஸ் பண்ணியிருந்தாரு, பாலா வந்து கானாபாலா வந்து அக்ஷயா, நிக்சன் வந்து விசித்ரா, கூல் சுரேஷ் அந்த அர்ச்சனா. அங்கேயே கூல் சுரேஷ் மற்றும் அர்ச்சனா மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணார் பாருங்கள், அந்த இடத்துல செலெக்ஷன் பண்ணப்போ பிச்சுட்டார் மக்களே, வேற லெவலில் அப்படியே அர்ச்சனாவை ரியலாக எப்படி பார்த்தா இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு இம்ப்ரெசிவான ஒரு பர்ஃபார்மன்ஸு. பிக்பாஸே பாராட்டி அர்ச்சனா போய் உட்காருங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணது போதும் அப்படின்னா மாதிரி பயங்கரமாக பேசினார், நல்லா இருந்தது. அந்த இடத்துல நிக்சன் மற்றும் விசித்ரா மற்றும் அர்ச்சனா காம்போவில் நிக்சன் மற்றும் குல் சுரேஷ் பண்ண விஷயம் செமையாக இருந்தது, சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விக்ரமும் மணிச்சந்திரமும் பூர்ணிமாவை ஒரு கன்ஃபியூஷன் போயிட்டு கரெக்டில் வந்து மணிச்சந்திரா பூர்ணிமாவை சூஸ் பண்ணிட்டாரு, விக்ரம் வந்து ரவீனா, பிராவோ வந்து ஜோவிகா. இதில் என்னென்னா மணிச்சந்திரா ரவீனா தான் ஃபஸ்ட்டு எடுத்தார், இப்போ நம்ம 2 பேர் சேஃப் கேம் விளாட்றோம்னு நினச்சிட்டு போகிறாரு அப்படின்ற காரணத்தால் பூர்ணிமாவை மாற்றிட்டார். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கேர்ள்ஸ் வந்து மாயா வந்து விஷ்ணு, அர்ச்சனா வந்து விக்ரம், பூர்ணிமா வந்து கானாபாலா, விசித்ரா கூல் சுரேஷ், ரவீனா மணி, ஜோவிகா நிக்சன், அக்ஷயா வந்து பிராவோ. இதில் என்னென்னா பிராவோ ஜோவிகாவை சூஸ் பண்ணியிருக்காங்க, ஜோவிகா பிராவோ, அதேமாதிரி விஷ்ணு மாயா, மாயா விஷ்ணு, இப்படியே அப்படியே ரிவர்சபிளாக இருக்குது இந்த ப்ராசஸ்ஸு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த டாஸ்க்கை பொறுத்தவரையும் இந்த டாஸ்க்கில் ஸ்டார் வின்னிங் இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ்லாம் இருந்தால் கண்டிப்பாக கூல் சுரேஷுக்கு ஒரு ஸ்டாரை கொடுத்துடலாம், அவர் தான் இந்த டாஸ்க்கோட வின்னராக மாறதுக்கான அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போயே வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸில் பிக் பாஸே இம்ப்ரெஸ் பண்ணிட்டாரு, அந்தளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. ஸோ வேறு லெவலாக செய்ய போகிறாங்க. பட் இதில்
வந்து நிறைய சூப்பரான விஷயங்கள்லாம் நடக்கும். அந்த என்னன்னா இதுல டாஸ்க் என்னன்னா அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணுங்க, மக்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணுங்கன்ற மாதிரி தான் இது கொடுத்துருக்காங்க. மெயினா மக்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கும், அதை எக்ஸ்போஸ் பண்ணி விடுங்க அப்படின்ற மாதிரி தான். ஸோ இதை எக்ஸ்போஸ் பண்ணுறது நல்லதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபன்னாக இன்ட்ரெஸ்டிங்காக வந்து ஒருத்தர் ரோல் எடுத்துகிட்டு இன்னொரு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சிருக்காங்க, அதை அப்படியே இமிடேட் பண்ணுறது ஈஸி கிடையாது. அதை இமிடேட் பண்ணி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க தான் ரியல் இந்த பிக்பாஸ் கேமுக்கு ஒரு தகுந்த கேமர். அந்த அடுத்து ப்ரொஃபஷனுக்கு போவாங்களே, இந்த ஆக்டிங் இந்த மாதிரி ப்ரொஃபஷனுக்கு நல்லாவே யூஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன். பட் இன்னொரு பக்கம் தினேஷை ஒதுக்கி வச்சிட்டிங்களே அப்படின்ற ஏக்கம் எனக்கும் இருக்குது. ஏன்னா தினேஷை விட முக்கியமான கேரக்டர்லாம் பல பேர் இருக்காங்க. உங்களோட புள்ளி கேங் அதிகபட்ச மெம்பரால் அவரை ஒதுக்கி வைக்கப்பட்டார், அதுக்கு தான் பிக்பாஸ் ஒரு சீக்ரெட் டாஸ்க்கு கொடுத்து ஆப் வைக்க போகிறாருன்றது லேட்டராக தான் அவங்களுக்கு தெரிய போகுது. உங்களோட கருத்து என்ன அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்க.